வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காவிய காதல் எபிசோட் 78 Part 2. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அருண், என்ன விஷ்ணு, பேண்ட்டில் பூரா போயிடுச்சா, இப்படி ரியாக்ஷன் கொடுக்குற? விஷ்ணு, அடே வாயை மூடுடா, என்னை பேச வைக்காதீங்க. பட் பேசவும் முடியல. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட் போட்டிருப்பா போல. பாய்ஸ் கேங் சிரிக்கிறாங்க. விஷ்ணு, பாரு நீ காஃபி குடிச்சியா, அதே முறைக்கிறாரு. விஷ்ணு, இவன் வேற வில்லன் போல ரியாக்ஷன் கொடுக்குறானே. ஆறு, என்னோட காஃபி தாண்டா உனக்கு கொடுத்தேன். சே, எவ்வளோ டேஸ்டான காஃபி மிஸ் பண்ணிட்டேன். ஆள், ஆமா ஆமா, செம டேஸ்ட்டு. விஷ்ணு மைன்வெஸ், அடப்பாவீங்களா, பொய்யா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. ஆகி இருக்குட்டி, நான் உனக்கு காஃபி போட்டுட்டு வரேன். பாரு அச்சோகி, அதெல்லாம் வேணாம், நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன், அப்புறம் குடிச்சுக்கிறேன். விஷ்ணு சடனாக எழுந்து, ஏய் நான் இப்போவே வீட்டுக்கு கிளம்புறேன்டா, அப்புறம் வரேன். அது ஏன்டா கீழேடா, இன்னும் 2 டேஸ்க்கு இங்கே தான் இருக்கணும். விஷ்ணு சாவடிக்குதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, இனி தப்பிக்க முடியுமா? ஆகி, நீ போய் ரெஸ்ட் எடுறா, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் எல்லோரும் ஈவினிங் வில்லேஜ் கிளம்பணும், அங்குள்ள டெம்பிளில் நாளைக்கு மார்னிங் விசேஷ பூஜை இருக்குது, ஸோ நம்ம இன்றைக்கி கிளம்பணும். ஆதி சரிம்மா, நான் வேன் புக் பண்ணிடுறேன், கூட்டி நீ மேலே போன வரேன். பாரு சரின் மேலே போகிறான். சீன் ஷிஃப்ட் ஏபி ரூம். பாரு மிரர் முன்னாடி நின்று தலை வரிட்டு நிற்கிறார். ஆதி சைலண்ட்டாக வந்து பாரன் மிரருக்கு மிடில் நிற்கிறாரு. பாரு, என்னடா திருட்டு போன மாதிரி வரேன். ஆதி, அப்படி தாண்டி வருவேன்னு பாரு ஹேக் பண்ணிக்கிறாரு. பாரு, விடுடா, நான் தலை வரிட்டு வரேன். ஆதி, அதெல்லாம் விட முடியாது, நீ இப்படியே தலை சீவு. பாரு, நீ இப்படி ஹேக் பண்ணிட்டீன்னா நான் எப்படிடா பண்ண முடியும்? ஆதி ஹேக்கிங்கை கொஞ்சம் லூஸ் பண்ணுறாரு. பாரு மிரரை பார்க்க ட்ரை பண்ணுறா. ஆதி விடலை. பாரு ஒரு வழியை தலை சீவிட்டா. ஆதி இப்போ டைட்டாக ஹக் பண்ணிக்கலாம்ல, டைட்டாக ஹக் பண்ணுறாரு. பாரு, இப்படியே ஹக் பண்ணிட்டு இருந்தால் போதுமா? மூச்சு முட்டுதில் விடுடா. ஆதி பாரு ரிலீஸ் பண்ணுறாரு. பாரு அப்படியே ரிலீஸ் ஆகாம நிற்கிறா. ஆதி, என்னடி விடு விடுன்னு சொன்னேன், இப்போ என்னடானா அப்படியே நிற்கிறேன், மாமா வீட்டு போக மனசுலையா? பாரு, அட நீ வேறடா, என் செயின் உன் ஷர்ட் பட்டனில் மாட்டிக்கிச்சுடா. ஆதி, கடவுள் இருக்காண்டி. பாரு, போடா கேடி, இதை எடுத்து விடுடா. ஆதி, நோனோ நீ எடுத்துக்கோ. பாரு சரின் எடுக்க ட்ரை பண்ணுறான். ஆதி பாரு ஃபேஸில் கை வச்சு விளையாண்டுட்டுருக்காரு. பாரு கையை வச்சுட்டு சும்மா இருடா. ஆதி, அப்படிலாம் இருக்க முடியாது. பாரு அச்சோ. ஆதி, என்னடி ஆச்சு? பாரு, அது வந்துட்டா உன் ஷர்ட் பட்டன் பிச்சுட்டேன். ஆதி, அட என்னடி பண்ணி வச்சுருக்க? பாரு, நீ வேணா உன் ஷர்ட்டை கழட்டி கூட நான் தைச்சி தரேன். ஆதி, என்னது ஷர்ட்டை கழட்டி தரவா? அச்சோ, என்னால முடியாது, கூச்சமாக இருக்கும். பாரு, அடே உனக்கு இதில் ஓவரா இல்லை? ஆதி, இல்லையே, ஒன்று பண்ணு, இப்படியே வச்சு தைச்சு கொடு, அப்புறம் உனக்கு தைக்க தெரியல. பாரு முறைக்கிறான். ஆதி, சரி சரி பொறுமையாக தேடி. பாரு ஊசி நூல் எடுத்துட்டு வரான். ஆதி சிரிக்கிறாரு. பாரு தைக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஆதி எப்படியோ ஹிப்பை பிடிச்சா ஹேக் பண்ணிக்கிறாரு. பாரு, இப்படி பண்ண எப்படி தைக்கிறதுடா? ஆதி, ஆ கையில் தான். பாரு ஏதோ பண்ணு தைக்கிறான். அப்புறம் பாவமாக மூஞ்சி வச்சுட்டு ஆதி பார்க்குறான். ஆதி, என்னடி ரியாக்ஷன் சரியில்லையேன்னு ஷர்ட்டை பார்க்குறாரு. இன்னொரு பட்டனை காணோம். எங்கடி இன்னொரு பட்டனை முழுங்கிட்டியா? பாரு, அட போட, அது ஃபஸ்ட்டு பட்டன் தைக்கும் போது டிஸ்டர்பாக இருந்துச்சு, அப்புறம் அதுவும் கழண்டு போச்சு. ஆதி அப்படியே இருவாருன்னு ஃபுல் பட்டனு பிச்சிட்றாரு. இப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைல்ல. பாரு, என்னடா ஃபுல்லாக கழட்டிட்டேன். ஆதி திங்க் பண்ணிட்டு, இந்த இடம் கம்ஃபர்டபுளாக இல்லை, நாம் அங்கே போகலான்னு பெட்டை கூட்டிகிட்டு போகிறாரு. பாரு, இங்கே எதுக்குள்ள கூட்டிகிட்டு வந்தேன்? ஆதி, ஆ ரொமான்ஸ் பண்ணதான். ஆளை பாரு, பட்டன் தைக்க தான் கூட்டிகிட்டு வந்தேன். பாரு சரி உட்கார், நான் தைக்கிறேன். ஆதி, என்னால் அவ்வளோ டைமில் இருக்க முடியாது, தூக்கம் தூக்கமாக வருது. பாரு, அதுக்கு என்ன பண்ண போகிறேன்? ஆதி, நான் படுத்து தூங்குறேன், நீ பட்டனை தெய். பாரு, நீ வேறதும் பிளான் பண்ணல? ஆதி, இதுவரை பண்ணலடி, பட் இப்போ பண்ணிட்டேன். பாரு, அப்போ நான் தான் வாயை கொடுத்து மாட்டிட்டேனா? ஆதி, ஆமாம் இப்படி தான் மாட்டிட்டேன்னு பாரு லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. பாரு ஷாக் அண்ட் ஷை. ஆஃப்டர் 4 மினிட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாரு. ஆதி, இப்போ ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் தூங்குறேன்னு பெட்டில் படுக்கிறாரு. பாரு,
ஃப்ராடு இப்படியா பண்ணுவோன்னு அடிக்கிறான். ஆதி என்னடி அடிக்கிற, அப்புறம் நீ தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஓகேன்னா நல்லா அடி பாரு. சரி அடிக்கல, நீ கண்ணை மூடி தூங்கு. ஆதி கண்ணை முடிக்கிறாரு. பாரு பெட்டு மேலே ஏறி இருந்து ஃபர்ஸ்ட் பட்டன் தைக்கிறான். ஆதி என்னடி ஃபர்ஸ்ட் பட்டன் ஃபினிஷா? ஆறு ஆ ஃபினிஷ்டு. ஆதி அப்போ கிஃப்ட் கொடுக்கணுமே, ஹெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பாரு ஹெட்ல கிஸ் பண்ணுறாரு டீப்பாக. பாரு சிரிச்சுட்டு செகண்ட் பட்டனை தைச்சு முடிக்கிறான். ஆதி ஃபோர் ஹெட்ல கிஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் தேர்டு பட்டனை தைச்சு முடிக்கிறான். ஆதி ரெண்டு ஐஸில் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. பாரு வெக்கப்பட்டுட்டு ஃபோர்த்து பட்டனை தைச்சு முடிக்கிறான். ஆதி அவன் நோஸில் கிஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து பட்டனை தைச்சு முடிக்கிறான். ஆதி பாரு கொஞ்சம் கிட்டு எடுத்து லிப் லாக் பண்ணுறாரு. ஆஃப்டர் த்ரீ மினிட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாரு. பாரு வெக்கத்தில் கீழே கொஞ்சம் இருக்கா. ஆதி என்னடா வெக்கமா பாரு, சீப்போட ஃப்ராடு. ஆதி என்ன செல்லும், லாஸ்ட் ஒரு பட்டன் இருக்குல்ல தேடி. பாரு மைண்ட் வெஸ், ஐயோ இதுக்கு என்ன பண்ண போகிறானோ. ஆதி என்னடி ஸ்டார்ட் பண்ணு. பாரு சிரின்னு லாஸ்ட் பட்டன் தைச்சு முடிக்கிறான். ஆதி சிரிக்கிறாரு. பாரு ஏண்டா சிரிக்கிற? ஆதி இனி என்ன பண்ண போகிறேன்னு தானே திங்க் பண்ணுற. பாரு ஆமாம். ஆதி கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு ரெண்டு கை நிட்டார் ஹக் பொசிஷனில். பாரு சிரிச்சுட்டே போய் ஆதி நெஞ்சில் போய் படுத்துக்கிறா. ஆதி அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பாரு டைட்டாக ஹக் பண்ணி தூங்குறான். ஆஃப்டர் ஒன் ஹவர் யாரோ டோர் நாக் பண்ணுறாங்க. மலரும்